வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வரப்போகிற இந்த மகா சிவராத்திரி இருக்கு இல்லையா, அதில் இந்த பிரபஞ்ச பேராற்றல், இந்த இறை பேராற்றல் இருக்கு இல்லையா, இதை முழுமையாக நம்ம எப்படி கிரகிச்சிக்கலாம், நம்மளால் முடிஞ்ச அளவு அதை அதிகமாக எப்படி நம்ம எடுத்துக்கலாம், அந்த பலனை முழுமையாக நம்ம பெறுறதுக்கு என்ன மாதிரியான மெடிடேஷன் என்ன மாதிரி பண்ணணும், அந்த தியான நிலை எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மகா சிவராத்திரியின் முழு அந்த பிரபஞ்ச பேராற்றலை நாம் உள்வாங்கிக் கொள்வது எப்படி என்பதை பார்ப்போம், வாருங்கள். இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது வந்து இறை பேராற்றல், அவ்வளோதான். அதை வந்து எப்படி நம்ம வந்து மற்ற நாட்களுக்கும் அந்த மகா சிவராத்திரிக்கும் என்னங்கிறத வந்து இதுக்கு முன்னாடியே பதிவில் நான் போட்டிருக்கேன். அதாவது மகா சிவராத்திரியின் அறிவியல் உண்மையும் நமக்கு அதன் நன்மையும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதில் வந்து அது எப்படி வருது, அன்னைக்கு மட்டும் ஏன் நமக்கு அதிகமாக கிடைக்கிது, அது எப்படி அப்படிங்கிறத பற்றி முழுமையாக அதில் சொல்லியிருக்கேன், அதை கேட்டுக்குங்க. அது வந்து பகலில் வராது, இரவு மட்டும்தான் வரும். நம்ம ஏன்னா சூரியனை நோக்கி போகிற அந்த இறை பேராற்றலானது சூரியன் நமக்கு பின்னாடி இருக்கிறப்ப தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பேன். முழுமையாக அந்த 12 மணி அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். 12:00 to 12:45 வரைக்கும் மிக அதிகமானது. நம்ம 9:00 to 2:00 வரைக்கும் நம்ம வந்து அதில் அந்த நிலையில் நம்ம கிடச்சிட்ருக்கோம். ஆனால் அதிகமாக நமக்கு முழுமையாக கிடைக்கிறது அந்த 12:00 to 12:30 வரைக்கும் தான் அப்படிங்கிறது. இது வந்து சிலர் எல்லோரும் நிறைய அந்த இதுக்கு பதிவுக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதாவது நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோம், எங்கள் நாடுகளில் எந்த நேரம் அப்படின்னு. எல்லாருக்குமே அந்த 12 அந்த இடத்தில் எங்கே இருக்காங்களோ அந்த நாட்டின் அந்த 12:00 to 12:30, அதாவது என்னென்னா அவங்களுக்கு நேர் பின்பக்கம் சூரியன் இருக்கணும், அவ்வளோதாங்க. இந்த சூரியன் அவங்களுக்கு நேர் பின்பக்கம் எப்போ இருக்குன்னா நடுநிசியில் தான் இருக்கும். அது எந்த நாடாக இருந்தாலும் அது அந்த நாட்டுடனே நடுநிசி, அவ்வளோதான். அந்த நேரத்தில் தான் அது முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது அந்த கதிர்கள் வந்து நம்ம கிழக்கிலேருந்து மேற்காப்போம், மேற்கிலேருந்து கிழக்காப்போம் அப்படிலாம் குழப்பிக்கவே வேணாம். அது வந்து சூரியன் நோக்கி நேராக போயிட்டுருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து நம்ம சூரியனுக்கு நமக்கு நேர் கீழே சூரியன் இருக்கிறப்ப தான் நம்ம வந்து நடுநிசியில் இருக்க முடியும் இல்லையா. அப்போ நம்மளை நோக்கி வரும் அப்படிங்கிறது தான். அப்போ முழுமையாக அதை நம்ம கிரகிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இன்னொன்று இந்த இது 2003 சிவராத்திரி எப்படி, மகா சிவராத்திரி எப்படி வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிரதோஷத்தோடு சேர்ந்து வருது, சனி பிரதோஷம் அதோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு விரதம் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு விரதத்தை வந்து முடிக்காமல் அடுத்த விரதம் தொடங்கக்கூடாது. அதனால் அன்னையில காலையிலேருந்தே விரதம்ங்கிறது வந்து இருக்க வேணாம். விரதம் இருக்கிறவங்க மகா ஏதாவது பிரதோஷத்துக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சுடுங்க இல்லையா. நேரடியாக ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் மதியானம் சாப்பாடு சாப்பிடுங்க. 6 மணிக்கு ஏதோ லைட்டாக ஏதாவது பழங்கள் அது மாதிரி எதாவது எடுத்துங்க. அதுக்கப்புறம் எதுவும் உண்ணாமல் இருங்கள், அது போதுமானது. எதுவுமே எடுத்துக்காதீங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு போகலாம், உங்கள் வீட்டிலே இருக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் அதை எடுத்துங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வெட்ட வெளியாக இருக்கிறதுக்கான, தியானம் செய்யக்கூடிய இடத்த வெட்ட வெளியாக இருக்கிறதுக்கான இடமா பாருங்கள். முடியவில்லைன்னா ஒரு குளிராக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை அது மாதிரி மேலே மூடப்பட்ட இடத்துல இருக்கலாம், தப்பு இல்லை. அந்த பலன் அதெல்லாம் கிடச்சிரும், அதனால் ஒன்றும் இல்லை. அது நம்ம மன ரீதியாக ஓப்பனாக இருந்தால் ஃபுல்லாக வரும் அப்படிங்கிற ஒரு மன இதுக்காக நம்ம அது மாதிரி இடத்த தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லது, அவ்வளோதான். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வீட்லேயும் கோவிலில் பண்ணீங்க தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி அமரணும். வீட்டிலலாம் நீங்கள் பூஜை அறைக்கு எதுக்கு உட்காந்து பண்ணுவீங்க, கோயில்னாலும் சுவாமி இருக்கிற பக்கத்துக்கு பார்த்து பண்ணுவீங்க. அப்போ மேற்கு நோக்கி நம்ம அமர்ந்துக்கலாம். பொது இடங்களில் அது மாதிரி இப்போ மேல் மாடியிலேயோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு இல்லை அது மாதிரி ஏதாவது இருக்குங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்துக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி அமர்ந்துட்டு பத்மாசனம் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லை சுகாசனம் உங்களுக்கு வந்து. ஏன்னா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் மெயினாக 12:00 to 12:30 வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடுனீங்கன்னா மூடி தான் இருக்கணும். அந்த என்ன நிலையில அதுதான் இருக்கணும், அசைவாக இருக்கணுங்கிற நிலையில் இருக்கிறதுனால எது உங்களுக்கு ஈஸியாக உட்கார முடியுதோ அந்த நிலையில் உட்காந்துங்க, தப்பு இல்லை, அமர்ந்துக்குங்க. வீடுகள்லையோ இல்லை வெளி இடங்கள்ல எங்கேயாவது உட்கார்ந்தா கீழே விரிப்பு போட்டு அது மேலே அமருங்க. கோயில்களில் விரிப்பு எதுவும் வேணாம், அப்படியே நீங்கள் தரையில் அமர்ந்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். வயிற்றில் உணவு எதுவும் இருக்கக்கூடாது, கழிவும் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. உடம்புக்குள்ளே 6 மணிக்கு மேலே எதுவுமே நீங்கள் எடுத்துட வேணாம், அப்போ தான் அது சரியான இதுக்கு வரும். 9 மணிக்கு முன்னாடியே பிராணாயாமங்கள், உங்களுக்கு எந்த பிராணாயாமம் வந்து முழுமையான பிராணனை தரக்கூடியது அப்படின்னு நீங்கள் உணர்ந்துருக்கீங்களோ அந்த பிராணாயாமங்கள் பண்ணுங்கள். எந்த மூச்சு பயிற்சி எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க, நிறைய பிராணனை உடம்புல சேர்த்துக்குங்க.
நல்லா மூச்சு பயிற்சி பண்ணி உடம்பை ஃப்ரீ பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது எந்த நிலையில் வேணாலும் அமருங்க. பத்மாசனம் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லையா வஜ்ராசனத்தில் முடிஞ்சால் பண்ணுங்கள், அதுவும் முடியலையா சாதாரண சுகாசனத்திலே உட்காருங்க, தப்பில்லை, உட்காந்துக்குங்க. சிலர் கால் மரத்து போகும், அவங்க வந்து இந்த கால் கட்டவரில் மட்டும் லேசாக அப்பப்போ அசைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மரத்து போகிறது குறைஞ்சி போயிடும், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து தண்டுவடத்தை நேராக வச்சு தான் உட்காரணும். அதற்கான காரணங்கள் எல்லாம் அந்த முதல் பதிவில் நான் கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் அந்த பதிவு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இதோட இது நல்லா உங்களுக்கு புரியும், இன்னும் தெளிவாக இதை வந்து நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். அதாவது மகா சிவராத்திரியின் அறிவியல் உண்மையும் அதன் நன்மையும் அப்படின்ற பதிவு, அதுதான் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த பிரபஞ்ச பேராற்றலானது மற்ற நாட்களில் எங்கே பார்த்தாலுமே இருந்துட்டு தானே இருக்குது, மற்ற நாட்களையும் நம்ம கிடைக்கும். மற்ற நாட்களில் நம்ம வந்து அதை எடுத்துக்கிறது எப்படின்னா, நம்ம தலையில் ஃபுல்லாக எண்ணெயை வச்சுட்டு ஷவரில் நின்றுட்டு நம்ம எண்ணெய் தச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வந்து என்ன நிலையோ நம்ம அதை வந்து அந்த எண்ணெயை போக்குறதுக்கு சீயக்காத்தூளில் ஷாம்பு போட்டு அப்படியே ஒரு எஃபோர்ட் போட்டு அதை கழுவணும், இதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி மற்ற நாட்கள்லாம் மகாசிவராத்திரியில் நீங்கள் தலையில் எண்ணெயை வச்சு நேராக போய் ஒரு அருவியில் போய் நிற்கிறது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் எதுவுமே பண்ண போய் நின்னாலே அந்த இது வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ வந்து அதுக்கே அப்புறம் இவ்வளோ இது இப்படிலாம் தியானம் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அதை எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பை வந்து மாற்றி வச்சுக்கணும் இல்லையா, அந்த பேராற்றலை நாம் பெறுகிற அளவுக்கு உடம்பில் வந்து அதற்கான பிராணனை அதிகப்படுத்தி அதற்கான நிலையில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த மனநிலையை அந்த நிலையில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்கிறப்ப அது இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. மற்றபடி மற்ற நாட்களோட சும்மா நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்கனாலே வெட்ட வழியிலையோ இல்லை அந்த ஒரு உங்கள் அந்த இடத்துல கண்ணு முழிச்சு நேராக உட்காந்துருந்தீங்கனா அந்த பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்படணும்னு இல்லை, இருந்தாலும் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. எப்படினாலும் உட்காந்துங்க, உட்காந்த அப்புறம் என்ன பண்ணணும்னா முதல்ல கைகளை தூக்கி மேலே வணங்குங்க. என்ன சொல்லி வணங்கணும், இறைவா இறை பேராற்றல் அதாவது அந்த பிரபஞ்ச பேராற்றலை எனக்கு வரமாக தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வணங்குங்க. கொஞ்ச நேரம் கைகளை மேலே மூடி வணங்கிட்டு அப்படியே அந்த இறை பேராற்றலை நீங்கள் வந்து வர சொல்லி அழைக்கணும், இறை பேராற்றலே அப்படின்னு சொல்லிட்டு என்னுள் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழைச்சிட்டு கையை அப்படியே வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இந்த கை எவ்வளோ நேரம் வச்சுக்க முடியுதோ நீங்கள் அப்படியே வச்சுருங்க, வச்ச அப்புறம் அப்படியே என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் முடியுதோ வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் வச்சுருக்கலாம், 10 நிமிஷம் வச்சுருக்கலாம், இல்லை உங்களால் எவ்வளோ முடியுதோ அது மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு அப்படியே கையை எடுத்துட்டு அப்புறம் உச்சந்தலை மேலே வச்சுருங்க, இந்த ரெண்டு விரல்களும் சேர்ந்து உச்சந்தலை மேலே இருக்கணும், அப்படியே வச்சுங்க. அதே மூச்சு இந்த அதாவது இப்படி கையில் வச்சுருக்கப்ப கையில் இறை பேராற்றல் அந்த பிரபஞ்ச பேராற்றல் கைக்கு வந்ததாக நினச்சிக்கோங்க, அதை அப்படியே நம்ம வந்து நேராக உச்சந்தலையில் வச்சு அப்படியே உள்ளே கொடுக்குறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நாக்கை மடக்கி மேலெண்ணத்தில் வச்சிடணும், நாக்கை மடக்கி மேலெண்ணத்தில் வச்சு வாயை மூடிடுங்க, அதே மூச்சு அப்படியே இழுத்து விடலாம். இது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இருங்க, முன்னாடி எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இருந்துட்டு அப்படியே கையை கொண்டு சின்முத்திரை வச்சுருங்க. இப்போ மேலே கையை தூக்கி வணங்க ஆரம்பிச்சிங்க இல்லையா, அப்போ மூடின கண்ணு தான், அதுக்கப்புறம் கண்ணே திறக்கக்கூடாது, எந்த அசைவும் இல்லாமல் நீங்கள் வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 12:30 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ இருங்க. இந்த 12:30 கண்டிப்பாக நீங்கள் வந்து உடம்பில் அசைவு இல்லாமல் கண்களை திறக்காமல் உங்கள் எண்ணம் ஃபுல்லாக மேலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிற இந்த பேராற்றலை வந்து கிரகித்து உள்ள உடம்புக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குங்கிறது அதே கற்பனை அதே இது எண்ணத்தில் அப்படியே இருந்து பாருங்கள். அந்த உடம்பில் அந்த உள்ளே வந்த அப்புறம் அந்த மூளையின் மேலே சொல்கிறேன் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது ஆனந்தம் அப்படியே பெறுகிறதையும் அப்படியே உடம்பு ஃபுல்லாக சிலிர்த்து அப்படியே வர்றது வந்து அந்த பேராற்றல் உடம்பில் வர்றது அப்படி உணர்வீங்க. இதில் முடிஞ்சால் இன்னொன்று பண்ணிக்கலாம், இந்த உங்கிற சத்தம் இருக்கு இல்லையா, அந்த நாதபிரம்மன் ஒரு பதிவு போட்டிருப்பான், அதில் சொன்ன மாதிரி நாக்கை மேலே அடுக்கி வச்சுருக்கீங்க, அதோடு சேர்த்து அந்த உம்முங்கிறபடி தலையெல்லாம் உதறும் அந்த மாதிரி ரொம்ப சவுண்டாக தேவையில்லை, பக்கத்தில் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அது மாதிரி. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நீங்கள் எங்கே உட்கார்றீங்களோ உங்களால் யாருக்கும் இடையூறு வரக்கூடாது, யாராலையும் உங்களுக்கும் இடையூறு இல்லாத இடத்துல உட்காருங்க. அந்த மாதிரி உட்காந்திங்கன்னா தான் உங்களால் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்,
உட்காந்துட்டா தண்டவடத்தை நிமித்து வச்சா நிமித்தது தான் அப்படி அப்படியே இருக்கணும், அசைவே இருக்கக்கூடாது. வேணால் கால் கட்டவரில் வந்துட்டு வேணால் அசைச்சிங்க, அந்த மரத்துக்கு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்படியே இருக்கலாம். அது வந்து அந்த முன்னாடியே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இப்போ வீட்டில எல்லாம் கொஞ்சம் நேரம் பழகி பார்த்துங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தோட பேராற்றலை முழுமையாக பெற்று அனைத்து வளங்களும் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல என் இறைவன் தியாகேச பெருமானை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம்.